சார் உங்களோட சுகர் போடாத டீ. சார் டீ அவருக்கு போட்டது சார். பரவாயில்ல குடிக்கட்டும், எனக்கு இன்னொரு டீ போடு. சார் உங்க டீ. சார் அவர் உங்க வேலை எடுத்துட்டு போறாரு. போனா போது எடுத்துட்டு போட்டோம், அவர்கிட்ட என்ன எடுத்துக்கிட்டால அந்த கோபமா இருக்கலாம். என்னதான் கோபமா இருந்தாலும் டீக்கு வேலை எடுப்பாங்க. அவருக்குதான எதுக்காக இன்வால்வ் சொன்னீங்க? அது வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். வேற என்ன இருக்கும், அந்த சின்ன பொண்ணு அந்த சாடிஸ்ட் குடும்பத்துல இருந்து காப்பாத்தனால அதே மாதிரி வேற யாரையாவது காப்பாத்த சொல்லுவா? வா போயிடலாம். டேய் கொஞ்சம் ரா. என்னாச்சுங்க? அது வந்து அது வந்து அடச்சி சும்மா இரு. அது அது அதுன்னு சொல்ற இவளால சொல்ல முடியல. இவ உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காளா? லவ் பா. இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. இது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்னக்கும் தெரியும்ல. எங்க ஆளுங்க ரொம்ப கோஆபரேட்டிவ்ங்க. கோஆபரேட்டிவா? உங்க ஆளுங்க கோஆபரேட்டிவ். எங்க ஆளுங்கள நான் கன்வின்ஸ் பண்ண போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, உங்க ஆளுங்க எல்லாம் கன்வின்ஸ் ஆனாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். நீங்க எப்படி எல்லாம் பேசி எனக்கு உங்க மேல இருக்கிற இம்ப்ரெஷன் போய் உங்க ஃபேமிலி டிப்ரெஷனுக்கு போறது நல்லா இருக்காது. சரிதான? அப்படியே போய் பாருங்க. கட்டாயப்படுத்தி இதை திறக்க முயற்சி பண்ணாலும் அலாரம் ஆக்டிவேட் ஆகி எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போயிடும். கேஸ் கட்டர்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இதெல்லாம் வச்சு பிரேக் பண்ண முடியாது. அப்ப அந்த பாஸ்வேர்டு எப்படி சார் கிராக் பண்ணிருப்பாங்க? அந்த பொண்ணை மிரட்டி பாஸ்வேர்டை வாங்கியிருக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணை டைப் பண்ணும்போது பார்த்துருக்கணும். அது மேல கண்டிப்பா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்ணுங்க, குயிக். எஸ் சார். நம்ம தேடுற குற்றவாளிக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு லட்சியமும் இருக்கு. பார்க்கலாம் அவன் எவ்வளவு தூரம் தப்பிக்கிறான். அதோ சார், அதான் அவனோட வீடு. வா. ப்ரோ, நாய்க்கிற ஆளுங்களோட வந்துட்டு இருக்கா. அந்த பணத்தை அடிச்சது நாம தானே தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அதை பத்தியா இங்க தான் வர. நிறைய வேலை இருக்கு. என்னங்க நீங்க
என்னதெல்லாம்? சோலார் பவர் சிஸ்டம் சார். எந்த வீட்டுக்குடா சோலார்? வீட்டுக்குல சார், காலனி மொத்தத்துக்கும் போட்டேன். காலனி மொத்தத்துக்குமா? ஆமா சார், அதுவும் என் சொந்த பணத்துல. அவ்வளவு பணம் உங்ககிட்ட எப்படி? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்தர்பார் பிசினஸ் சார். எனக்கு புரியற மாதிரி சொல்றா. சிம்பிள் சார், உள்ள இருக்கிறத வெளியெடுப்போம், வெளியிருக்கிறத உள்ள தள்ளுவோம். டிங் டிங். ஃபேமிலி மாதிரி இருக்காங்களேடா. ஆமா சார், நீங்க ஓபன் பண்ண வேண்டியது இந்த ஐட்டம் தான். வாங்க. வா. போயிடுவாங்க சார். மீன் கடிச்சா கூட பரவாயில்லடா, பின்னாடி பாரு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ எதுக்கு நந்தி மாதிரி? என் ஃப்ரெண்ட் ஏதோ மீன் கடிச்சிருச்சுன்னு சொன்னா. ஹலோ பாட்டா. ஹலோ, என்னங்க நீங்க எதுக்கு இந்த மாதிரி இப்படி ஓடுறீங்க? நான் கோவிலுக்கு வந்ததே உங்களுக்காக தான். ஐயோ, நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னு வேடிக்கை கோவிலுக்கு வந்தாங்க. கோவிலுக்கு வந்தா சுத்த வேண்டியது என்ன இல்லங்க? கடவுளுங்க. நீங்க தான் என் கடவுள். நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் உங்க பின்னாடியே தான் சுத்தி வருவேன். அப்பா, புனிதமான கோவில் என்னன்னு என்னங்க பேசுதலாம்? காதலிச்சா என்னங்க தப்பு? ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் தெரியாதுங்க. அன்னைக்கு இந்த கோவில உங்களை பார்த்த உடனே ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி உங்களை லவ் பண்ண முடியும்? கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்கு தான். ஹாய் ரெல்லுங்க. அன்னைக்கு நீங்க தானே உங்க கல்யாண முகூர்த்தத்தை வாசிச்சு மாத்துனீங்க. அந்த கல்யாணம் தான் நடக்கலையப்பா. கல்யாணம் நடக்கலையா? என்னடா நீ சொல்லிட்டு இருக்க? ஆமா சார், நம்ம லிக்கர் குடல அடைச்சு வச்சு பணத்தை அடிச்சிட்டாங்க சார். எப்படிடா எப்படிடா நம்ம பணத்தை மறைச்சு வச்சிருக்கிற இடம் எல்லாம் உனக்கு தெரியுது? டெல்லியில இருந்து வந்திருக்கிற அந்த சிபிஐ ஆபீசர் எங்க? ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன் சார். ஹலோ, நான் சொன்ன வேலையை செஞ்சுட்டியா? ஆல்ரெடி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் சார், இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல உங்க கால மிஷின காதல மாட்ட சொல்லி இல்ல கோவத்துல கொண்டு போட்டு வர. ஓகே சார், மிஷின் எடுத்து காதல வைங்க, காதல வைங்க. அந்த திருடனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான் கேக்குறாரு. கத்தாதடா, தெரிஞ்சிருச்சு. மூர்த்தி, அந்த எல்லோ ஃபைலை கொடுங்க. அவன் ஜாதகம் மொத்தம் இதுல இருக்கு பாரு. என் பணத்தை அடிச்சது யாருன்னு சொல்ல சொன்ன என் பினாமிஸ காட்டிட்டு இருக்க? ஐ நோ தட். நெக்ஸ்ட் பேஜ பாருங்க. எனக்கு எல்லார் மேலயும் டவுட் இருக்கு. அவன் கிடைக்கிற வரைக்கும் நான் யாரையும் விட மாட்டேன். உன்னையும் சேர்த்துதான். விடாதப்பா, விடாத, விடாத. இவன் ஏன்டா என்னைய சந்தேகப்பட்டுட்டு இருக்கா? உங்க ஜாதகம் பார்த்தா சார், உங்களுக்கு கட்டம் சரியில்லை. தூ, தத்தர முடிச்சவனே. என்னைய
பெரிய பொண்ணு போல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கான்? விடு விடு, அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கண்ணு மூணு தெரியாம சொல்றான். அது என்ன தீபாவளி துப்பாக்கின்னு நினைச்சிட்டு இருக்கானா? படாத இடத்துல பட்டிருந்தா இன்னைக்கு எங்க வீட்டுல எனக்கு தீபம் ஏத்திருப்பாங்க. யோ, அவரோட பணத்தை எவனா அஸ்டான, அவரே கோவத்துல இருக்காரு. ஹோம் மினிஸ்டர் கிட்டயே பணத்தை அடிச்சிட்டாங்களா? எப்பவும் ரவுடிங்க போலீஸ்னு கூட வச்சுக்கிட்டு சுத்துவாரு, அவர்கிட்ட எப்படி அடிச்சாங்க? ஐயோ, அவன் அடிச்சது இவரோட பினாமிங்க கிட்ட இருந்து. இங்க பாரு, அந்த திருடங்களை புடிச்சு கொடு, அப்புறம் கார்பரேட் சீட் என்ன உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன். இந்த பணைய நான் புடிச்சு கொடுக்கிறது? அவன் என்ன என் பெண்ட் ஹவுஸ்லயே குடி இருக்கான்? ஈஸியா புடிச்சு கொடுக்கிறதுக்கு இங்க நான் சுத்தனதுக்கு வேற கட்சியில சேர்ந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன். உனக்கு ஒரு கும்பிடு.